வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், திடீர்னு நைட்டு வந்துட்டு ரெண்டு ஆக்சிடெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, என்னையா நடக்குது அப்படின்னு மாதிரி பார்த்தா ஒரு புக்கு தலையில் கையை வச்சு அக்ஷிதா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போயிட்டு எப்படி பதற்றத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க, என்னமாச்சு என்னமாச்சுன்னா. அவங்க இப்படி திரும்பும்போது நம்ம ஒரு சில டைமில் முட்டியிருப்போம், அந்த மண்டையில் முட்டுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கேராகும். அந்த மாதிரி அவங்க கேராக உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்து இது பண்ணக்கூடாதாமா அப்படின்னு. திடீர்னு ஒரு சவுண்டு, அச்சோச்சோ அச்சோச்சோ சொல்லிட்டு எல்லாம் தப ஓடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சாச்சனா கீழே விழுந்திருக்கா அச்சோச்சோன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னமாச்சு என்னமாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எந்திரிக்க முடியல. நம்ம விஜய் விஷால் தான் இப்போலாம் வந்துட்டு அந்த பொண்ணை தூக்க ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, முத்துக்குமரனே எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காரு, அவர் அங்கே ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு, அவர் நான் பீட் பண்ணோன்னா நானும் தூக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தான் தூக்குற வேலையை பண்ணிட்டுருக்காரு. ஆனாலும் அந்த பொண்ணு வந்துட்டு முத்துக்குமரனுக்கு தான் கிஃப்ட்டை கொடுத்துச்சு, அது வேறு விஷயம். சரி, இவர் தூக்கிட்டு வரார். அப்புறமா தான் வந்துட்டு அருண் வந்து கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்டே சொல்லும்போது, இது அந்த கால் அடிபடிச்சு பாருங்கள், அதே காலை ஒரு கண்ணாடி செல்ஃபு வந்துருக்குது, இது விழுந்துச்சா இல்லை அந்த பொண்ணோட கை தவறி கீழே விழுந்தது அது வந்து சரி பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு நடிக்குதா அப்படின்ற விஷயங்கள் அந்த பொண்ணை சம்மந்தப்பட்டது. அதை குறும்படம் போட்டால் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி நடந்த உடனே அப்படி தூக்கிட்டு வராங்க, ஆனால் அந்த பொண்ணு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருக்குது. கால் அடிப்பட்ட காலில் ஒரு கண்ணாடி துண்டு மேலேருந்து டம்முன்னு வந்து இந்த பொண்ணு எந்திரிக்க முடியல, ஆனால் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்குது. ஆனால் நம்ம வந்து டவுட் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்படி சாச்சனா பொண்ணை வந்து இப்படி சொல்கிறீங்க, அந்த பொண்ணு உண்மையாக தாங்க இருக்குது, அந்த பொண்ணுக்கு திடீர்னு ரெக்கவரி ஆகிடுச்சு, கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ஒரே நாள் கால் சரியாயிடுச்சு, உங்களுக்கே பொறாமல் அப்படிலாம் வந்துட்டு சில பேர் வந்து பொங்குறாங்க. பட் இது எப்படியோ சாச்சனாக்கு மறுபடியும் அடிபட்டுச்சு. அதனால தான் வந்துட்டு நம்ம சத்யாவும் சொல்லியிருப்பார், மா உனக்கு ஏதோ நேரம் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க, அதுக்காகவே இப்போ பிக் பாஸ் கிட்டே செம்மாடி இருக்குது நம்ம சாச்சனாக்கு. அந்த வழி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஈவன் செம்ம அடியை விட மேபி பிக் பாஸை விட்டு பிக் பாஸே அனுப்பினாலும் வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் என்ன அவங்க வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்ற விஷயங்கள். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சாச்சனா உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ட்ரூவாக இருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.